இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாலு தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 10ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழியுடைய 26வது நாள். அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாலு தினம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரண செவ்வாய்க்கிழமை கிடையாது, மிக சக்தி வாய்ந்த ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். ஏன் கேட்குறீங்களா, நாளைய செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வருது. பொதுவாக இந்த சங்கடகர சதுர்த்தி மற்ற நாட்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த ஒரு சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீரும். ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நாளை நாள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான். ஸோ முழுக்க முழுக்க விநாயகருடைய அருள் கிடைக்கணும், உங்கள் சங்கடங்கள் நீங்கணும்னா நாளை நாள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குங்க. ஸோ நாளைய இந்த ஸ்பெஷலான செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் கிரகங்கள் அமையப்போகுது. ஸோ ஒவ்வொரு நாளுமே கிரகங்கள் அமையிறதோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறது நமக்கு நடக்கும். அதாவது நவக்கிரகங்கள் அமையிறதோட அடிப்படையில் நல்லது கெட்டது நடக்கும். அதன்படி நாளைய இந்த ஸ்பெஷல் நவக்கிரகங்கள் அமைப்பில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வழக்கம் போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாளைய ராசி பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைய தினசரி ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு நாளை நாள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். ஸோ ஃபஸ்ட்டு நவக்கிரகங்கள் இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ எப்பயுமே நண்பர்களோடு இருக்கும்போது ஒரு வித சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷம் ஒரு சில நாட்கள் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய மனசு லேசாகி உங்கள் மனசு சந்தோஷமாகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு நெருக்கமான நண்பர்களை நாளை நாள் சந்திங்க. ஸோ நண்பர்களுடைய சந்திப்பு நாளை நாள் இருந்ததுன்னா உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சியின் மூலிமா நன்மை நாளை நாள் உங்களுக்கு நடக்கும். ஸோ நண்பர்களுடைய சந்திப்பு நாளை நாள் உங்களுக்கு அவசியம். அதே போல் உங்களுடைய வியாபார பணிகளை மந்தமான சூழல் உண்டாகும், அதனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் நாளை நாள் முதலீடு செய்ய வேண்டாம். அதே போல் முக்கிய முடிவுகளையும் நாளை நாள் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்காமல் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் வியாபார சூழல் நாளை நாள் வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவதை முடிஞ்ச அளவு தவிர்க்க முடியும். அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். ஸோ வழக்கு ஏதாவது தொடுத்திருந்து அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு நிச்சயமாக கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். ஸோ கூடுதல் வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கூடுதல் வேலை நாளை நாள் உங்களுக்கு உண்டு. ஸோ என்னதான் உங்களுக்கு வேலையில் கூடுதல் வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை வந்து விட்டுறாமல் அந்த பொறுப்பான கூடுதல் வேலையை கவனமாக செய்யுங்க. அந்த மாதிரி கவனமாக செய்யும்போது மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும், கூடவே சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நாளை நாள் உங்களுக்கு உத்தியோக பணியில் ஏதாவது கூடுதல் பொறுப்பு கிடைச்சிதுன்னா அந்த பொறுப்பை நினச்சி பயப்பட வேண்டாம், கரெக்டாக திட்டமிட்டு பணியாற்றுங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து போங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாளை நாள் எதுவும் வாக்குவாதம் ஈடுபடாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது தான் நன்மை தரும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக பணிகளில் நாளை நாள் சில மாற்றம் அதிரடியாக நீங்கள் செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் சமூக பணிகளில் நீங்கள் காட்டக்கூடிய அந்த பணி வந்து கரெக்டாக நிறைவேறும், இல்லைனா நிறைவேறுவது கஷ்டம்.
அதே போல சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. ஸோ சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை மேம்படுத்துவதற்கு முயற்சி நாளை நாள் பண்ணுங்க. ஸோ மொத்தத்தில் நாளைய செவ்வாய்க்கிழமை ஓரளவு உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் தான். ஸோ ஒரு சில விஷயங்களில் முன்னும் பின்னும் இருந்தாலும் ஓரளவு நன்மை நிறைந்த நாள் தான். ஸோ உங்களுக்கு நாளை நாள் நன்மை நேர்ந்த நாள் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. என்னங்கிறத சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்ட நேரம் இளமஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை மேற்கு. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் எண் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தினசரி ராசி பலனை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீது இருக்கக்கூடிய என்னைய 11 ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷராசி, தள்ளி போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவு செய்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும். மொத்தத்தில் நாளை நாள் வெற்றிகரமான ஒரு செவ்வாயா உங்களுக்கு அமையும். அடுத்ததா ரிஷபராசி, எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனை குறையும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தினீங்கன்னா முன்னேற்றம் அடைய முடியும். உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கும் அவங்களுக்கும் குறையும். ஸோ நாளை நாள் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய அனுபவமும் புதிய உற்சாகமும் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக மிதுன ராசி, மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இருக்கணும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழலாம். தொழிலிருந்து வந்த மறைமுக போட்டிகள் விலகும். உடன்பிறப்புகள் வழியிலே ஒத்துழைப்புக்கான சூழ்நிலை நாளை நாள் உண்டு. அதே போல பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமான பலன் ஏற்படும். மொத்தத்தில் தெளிவோடு நாளை நாள் உங்களுக்கு இருக்கிறதுனால மனக்குழப்பம் எல்லாமே அகலும். அடுத்ததாக கடகராசி, உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். தன சார்ந்த நெருக்கடி குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, புதிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி, செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்பு உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சொத்து வாங்குவது குறித்த சிந்தனை நாளை நாள் கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தணும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ ஆர்வம் அதிகரிக்கிறது பிரச்சனை கிடையாது, அதே சமயம் கொஞ்சம் தடைகளும் இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்ததாக கன்னிராசி, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பாக்கி வசூலாகும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மேன்மையும் கிடைக்கும். ஸோ நாளை நாள் மேன்மையான ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம். அடுத்ததாக துளாராசி, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லும். கலை சார்ந்த துறையில் மதிப்பு மேம்படும். மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். அப்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் வேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். அடுத்ததாக விருச்சிகராசி, அரசு சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் கிடைக்கும். கால்நடைகள் மூலம் லாபகரமான சூழல் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் ஏற்படும். கொஞ்சம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விழிப்புணர்வோடு செயல்படுங்க, அதே சமயம் உங்கள் முயற்சி மேம்படும். அடுத்ததாக மகர ராசி, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் சிந்தித்து எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படணும். கடந்த கால நினைவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அதை மனசுக்குள்ள நாளை நாள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றமாக ஏற்படும். எந்த ஒரு செயலும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்பட வேண்டிய எச்சரிக்கை நாள் உங்களுக்கு. அடுத்ததாக கும்பராசி, பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு நீங்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறையும். தள்ளிப்போன சில காரியங்கள் கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு நிறைவேறும். ஸோ உங்கள் தேவைகள் நிறைவேறக்கூடிய நாள் என்று கூட ஷார்ட்டாக சொல்லலாம். அடுத்ததாக மீனராசி, மற்றவர்களுடைய எண்ணங்கள் அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க. எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு நிறைய சஞ்சலங்கள் இருக்கும். அதே சமயம் சூழ்நிலை அறிந்து கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையில் போய் முடியும். ஸோ சூழ்நிலையை அறிந்து நாளை நாள் செயல்படுங்க.
ஸோ அவ்வளோதாங்க. நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை 12 ராசிகளுக்கும் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்க போகுது. ஸோ என்ன பலன் கிடைக்குமோ அதை ப்ரீஃபாக இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் அந்தந்த ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தனுசு ராசியிலேருந்து மற்ற ராசிக்காரங்க எல்லோரும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும். இந்த வீடியோ பார்த்து அவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்துக்கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவல்களுடன் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.